நேற்று வந்து எவனோ வந்து ஜொமேட்டோவில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் போல, ஆர்டர் பண்ணிவிட்டு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகல, ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, ஜொமேட்டோட கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான் போல. இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறீங்களா, அது மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குது. ஜொமேட்டோவில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தவனுக்கு தமிழ் தெரியாது போல, ஹிந்திக்காரன் போல இருக்குது. அவன் என்ன சொல்லிட்டான்னா, ஹிந்தி வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ், கொஞ்சமாக அதை பற்றி தெரிஞ்சிக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சொன்னது தப்பு. எங்க தமிழ்நாட்டுக்காரன் போய் ஹிந்தி படிக்க சொன்னால் என்றைக்குமே தமிழ்நாட்டுக்காரன் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு படிக்கிற தன்மையே கிடையாது. இருக்கிற நாலு புத்தகத்தையும் ஒழுங்காக படிக்க மாட்டோம், புதுசாக ஒரு புத்தகத்தை கொடுத்தோம்னா சத்தியமாக படிக்க மாட்டோம். குறிப்பாக ஹிந்திங்கிறது வந்து நம்மளுடைய லைஃபுக்குள்ளே எங்கேயுமே தேவைப்படாத ஒரு விஷயமா இருக்குதா, மேக்ஸிமம் இடத்துல தேவைப்படல, ட்ராவல் பண்ணி போனால் மட்டும்தான் தேவைப்படுமே தவிர மற்றபடி எங்கேயுமே தேவையில்லை அப்படிங்கிறனால நம்ம ஆளுங்க படிக்க மாட்டாங்க. ஸோ இவன் வந்து ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜ்னு சொன்னோடனே இன்னும் கொஞ்சம் காண்டாயிருப்பாங்க. நம்ம நாட்டுடைய அரசியலே எப்படி இருக்குன்னா, அஃபீஷியல் லாங்குவேஜுக்குள்ளே தான் இருக்குது. நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று தனி லாங்குவேஜ் நமக்கு கிடையாது, வெறும் அலுவலக மொழிகள் மட்டும்தான் வச்சு நம்ம வந்து நடத்திட்டு இருக்கிறோம். அது தெரியாமல் வாய் விட்டா போல இருக்குது. எப்படி இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவன வந்து ஜொமேட்டோ கஸ்டமர் சர்வீஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. கஸ்டமர் சர்வீஸ் இருக்கிறவங்க போய் வந்து உனக்கு தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்லணும், இல்லைனா அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க அனுப்பிடணும், தமிழ் தெரிஞ்சவங்க அனுப்பியிருக்கலாம், எதுக்கு வந்து லாங்குவேஜ் படின்னு சொன்னா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுக்குள்ளே வேற எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இது ஒரு பிரச்சனையாக எடுத்து வந்து எல்லாரும் அரசியல் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம உட்பட ஜொமேட்டோ நிறுவனம் வந்து அஃபிஷியலாக வந்து மன்னிப்பு கேட்டாங்க, ட்விட்டரில் கூட போட்டிருந்துச்சு. அதையும் மீறி வந்து இங்கே இருக்கவங்க எல்லாமே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் ஜொமேட்டோ கம்பெனியுடைய பங்குலாம் சரிவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சன் டிவிலாம் போட்டுட்ருக்காங்க. ஜொமேட்டோடைய பங்கு சந்தை கம்மியாகிற அளவுக்குலாம் வந்து பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பேசுகிற மாதிரிலாம் எனக்கு தெரில. சும்மா ஆன்லைனில் டிவியில் போட்டுக்கிட்டு இதை வச்சு அரசியல் வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க பாதி பேர் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுட்டு செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி வச்சு தான் படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எங்கே சூடு சோர்னையெல்லாம் வரும் நமக்கு. இதை பற்றி தமிழ் உணர்வு அது இதுன்னு பேசிட்டு இருக்க பல பேருக்கு தமிழில் ஒரு பக்கத்தில் எழுத சொன்னீங்கன்னா சந்திப்பொழி இல்லாமல் எழுதவே தெரியாது. சந்திப்பொழினா என்னன்னே தெரியாது பல பேருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, பங்க்சுவேஷன் மார்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தமிழில் எழுத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இக்கு நடுவில் வரணும், இச்சு நடுவில் வரணும் இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறவங்க இங்கே கம்மி. சும்மா ஆன்லைனில் உட்காந்துக்க வேண்டியது தமிழை பற்றி பேச போகிறேன், எங்களுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஹிந்தியை புகுத்த முடியாது தெரியுமா, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு வந்து சீன் வேணால் போட்டுக்கலாமே தவிர, இதனால் ஜொமேட்டோக்கு வந்து என்ன லாஸ் ஏறப்போகுது, என்ன ஒட்டுமொத்தமாக கம்பெனி இழுத்து முடிவு போயிடுவானா, என் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சாப்பிட சாப்பிடலீங்கன்னா ஜொமேட்டோ கம்பெனிக்கு வந்து எதுவுமே நடக்க போயிருமா. ஆனால் ஒரு விஷயம் தப்பு, கஸ்டமர் சர்வீஸ் இருக்கிற யாருமே வந்து லாங்குவேஜை பற்றி இனத்தை பற்றிலாம் பேசக்கூடாது, உனக்கு அதுக்கு ரைட்ஸே கிடையாது. நீ என்ன பண்ணணும், உனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியலையா, லாங்குவேஜ் தெரிஞ்சவங்ககிட்ட வந்து அப்போ காலை மாற்றி விட்டுடலாம், இல்லை மெசேஜை மாற்றி விட்டுலாம். அதை விட்டுட்டு உனக்கு ஏன் ஹிந்தி கொஞ்சோண்டு தெரில, ஏன் அதிகமாக தெரில அப்படிலாம் கேட்குற கேள்விலாம் இருக்கக்கூடாது. அது தப்பு, அது வந்து எத்திக்கலி ராங்கு. ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சரியான விஷயமா எனக்கு தெரியல. எதுக்குங்க அரசியல் பண்ணணும், எதை எடுத்தாலும் அரசியல் பண்ணி என்னங்க கிழிச்சிட்டோம். நம்ம 60 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒன்று வந்துச்சு, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற 90% தனியார் ஸ்கூலில் வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. என்னத்தை நீங்கள் நிறுத்தி போட்டீங்க, என்ன நடந்துருச்சு, ஒன்றும் நடக்கலை. சும்மா வந்து நம்ம ஏதோ இந்த டைமுக்கு வந்து எந்த டாப்பிக்கும் கிடைக்கல அப்படிங்கிறனால இதை வச்சு அரசியல் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நானும் ஒரு 4-5 வருஷமா அரசியல் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் தெரியுது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான், சொல்லிப்பிட்டு எங்கே வச்சு போவோம், 50% எங்கடா ஜொமேட்டோ வந்து ஆஃபர் கொடுக்குறான்னு சொல்லி அது பின்னாடி தானே போவான், இதெல்லாம் எங்கடா மக்களுக்கு உரைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு கிடந்தான். அதுதான் நடக்க போகுது, இல்லை வேற மாதிரி நடக்கும், நாங்களாம் பயங்கரமான ஆள், தமிழ் உணர்வுகள் உள்ளவங்க, பயங்கரமான ஆள், நாங்களாம் வந்து பெரியாருடைய மண்ணில் பிறந்தவங்க அப்படி இப்படி நீங்கள் சீன் போட்டிங்கன்னா போடுங்க, அது உங்களோட இஷ்டம், உங்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்த நானும் பொறுத்துந்து பார்க்குறேன். நான் தடுக்க மாட்டேன் யாரையுமே, உங்களுக்கு தடுக்கிறதெல்லாம் என்னோட வேலை கிடையாது, நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம், இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நானும் பொறுத்துந்து பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஜொமேட்டோ கம்பெனியோட கஸ்டமர் சர்வீஸில் வந்து ஹிந்தி பற்றி ஒருத்தன் பேசினா தெரியுங்களா, அது தப்பு, அதுக்கு வந்து நம்முடைய கோபம் வந்து நியாயம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய குழந்தைங்களை வந்து சிபிசி ஸ்கூல்லே படிக்க வச்சுக்கிட்டு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியை படிக்க வச்சுக்கிட்டு ஹிந்தியை எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து நியாயமான விஷயமா இல்லை அறிவுள்ள விஷயமா எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.